எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு திங்கட்கிழமை திருநாள். இந்நாள் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஆடி மாத கார்த்திகை என்னும் நன்னாளை தாங்கி வருகிறது. முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த இந்த திருநாளில் சில விஷயங்களை நாம் செய்யலாம். அப்படி செய்தோம் என்று சொன்னால் நாம் அற்புதமான நல்ல பலன்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம். பொதுவாக ஆடி மாத கார்த்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறும். மற்ற மாதங்களில் வரக்கூடிய கார்த்திகையில் நாம் பொதுவாகவே விரதம் இருந்து வழிபட்டால் குழந்தை செல்வம் கிடைக்கும், திருமண தடை அகலும், இந்த சொத்து நில பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுவும் கூட அருமையான முறையில் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கார்த்திகையில் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த முருகப்பெருமானே வந்து அவதரிப்பார் அப்படிங்கிறதும் ஒரு அற்புதமான ஐதீகம். இந்நாள் பார்த்தீங்கன்னா ஆடி மாத கார்த்திகை. ஆடி மாதம்னாவே அம்மன் மாதம், ஆன்மீக மாதம். இம்மாதத்தில் நாம் சில விஷயங்களை செய்கிற பட்சத்தில் அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். அதில் ஒன்று தான் சரவணபவ என்னும் அற்புதமான அந்த மந்திரத்தை எழுதுவது. சரவணபவ, ஆறு எழுத்து. இந்த ஆறு எழுத்து மந்திரத்திற்கு இணையான மந்திரம் எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லப்படுகிறது. அதாவது எப்படி சிவனாருக்கு நமசிவாய மந்திரமோ, விஷ்ணுவுக்கு நாராயணாய மந்திரமோ, அதே மாதிரி முருகக்கடவுளுக்கு சரவணபவ மந்திரம், ஓம் எனும் ஓங்காரம் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய சக்தியை மதிப்பீடு செய்வதற்கு யாராலும் முடியாது. அந்த அளவுக்கு வினை தீர்க்கும் கடவுள் முருகப்பெருமான். இந்த முருகக்கடவுளினுடைய திருநாளான இன்றைய தினத்தில் ஒரு ஆறு தீபங்களை ஏற்றி வைத்து, அது நெய் தீபமோ நல்லெண்ண தீபமோ ஏற்றி வைத்து பூஜை அறையில் வச்சுட்டோ அல்லது நம்ம கோயிலில் கூட ஏற்றலாம். அருகில் முருகப்பெருமானினுடைய சன்னதி இருந்ததுன்னா கோவிலில் அங்கே போயிட்டு ஒரு ஆறு விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரவணபவ என்னும் மந்திரத்தை உச்சரிப்பதும் அதை எழுதுவதும், சரவணபவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை எழுதுவதும் உச்சரிப்பதும் அற்புதமான நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். அப்படி செய்தோம் இன்றைய தினம் அப்படின்னு சொன்னால் விரும்பியதெல்லாம் ஈடேறும். முன்னாடி சொன்ன எல்லாமே நடக்கும். சில பேர் கேட்கலாம், சார் நீங்கள் வந்து எழுத சொல்கிறீங்க, ரைட், ஓகே, எத்தனை டைம் எழுதலாம்? 108, 1008, 1000 முறை கூட எழுதலாம். அது உங்களுடைய விருப்பம். அதிகபட்சமாக ஒரு 108 முறை, 1008 முறை எழுதலாம். எந்த தவறுமே கிடையாது. இப்படி செய்கிற பட்சத்தில் நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைத்திடுங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதும் இல்லை. ஏதாவது ஒரு ஆசையை மனதில் நினச்சி அந்த ஆசை பரிபூரணமாக நிறைவேற வேண்டும் அப்படின்னுட்டு முருகக்கடவுளிடத்தில் பிரார்த்தித்து அந்த சரவணபவ என்னும் மந்திரத்தை நாம் எழுதினோம் என்று சொன்னால் நமக்கு அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் கிடைத்திடுங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது. அனைவரும் இன்றைய தினத்தை தவற விடாதீர்கள். ஆறு தீபங்கள் ஏற்றி இந்த ஆறு எழுத்து மந்திரத்தை எழுதுங்கள். விரும்பியதெல்லாம் ஈடேறி நினைத்ததெல்லாம் நடக்கும். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.